புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்பிற்காக முதலமைச்சர் கேட்ட நிதியை தராமல் பேரிடரில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவமானப்படுத்திவிட்டார் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் மிக மிக அதிக மழை பெய்துள்ளதால் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் இருபத்தோராயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு கோடி ரூபாய் நிவாரணத் தொகை தேவை என முதலமைச்சர் கோரிக்கை வைத்ததை தமது அறிக்கையில் தங்கம் தென்னரசு சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த இரண்டையும் வழங்க முடியாது என்று கூறிய நிர்மலா சீதாராமன் எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் எரிச்சல் மொழியில் பேசியிருப்பது தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது ஆகும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார் தனது குணத்தை தான் நிதியமைச்சர் நிர்மலா வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றும் துயருற்ற மக்களை கேலி செய்வதாக நிர்மலா சீதாராமனின் பேட்டி அமைந்துள்ளது என்றும் தங்கம் தென்னரசு கண்டித்துள்ளார் நிதி கிடையாது என்று சொல்வதற்காக ஏன் பேட்டி தர வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு இதுவரை ஒன்றிய அரசு வெறும் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயை மட்டுமே கொடுத்துள்ளதாகவும் இது கூடுதல் நிதி அல்ல என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியாக ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் தொள்ளாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசுதான் தர வேண்டும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டி உள்ளார் ஒரே நாடு ஒரே தேசம் என்பதில் உண்மையான அக்கறை இருப்பவராக இருந்தால் தமிழ்நாட்டில் நடந்த பாதிப்புகளை கடும் பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க